அஸ்லாம் வலைக்கம், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தாங்க. எஸ்பெஷலி எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது, சோலா பூரி வித் சன்னா மசாலா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து 150 கிராம் சுண்டல் இருக்கு இல்லையா, வெள்ளை சுண்டல், அதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியோடையே நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 விசில் வச்சா போதும், நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை மூடி 2 விசில் குக்கரில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பூரிக்கு தேவையான மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு 20-30 கிராம் வந்து ரவா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 1 கால் டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு இருக்கு இல்லையா, ஆப்ப சோடா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா புஸ்ஸுன்னு வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான டைப்பில் நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் வந்து மாவு இழுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். கண்டிப்பாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பூரி வந்து எண்ணெயெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும், அப்புறம் அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சோலா பூரி கிடைக்காது. இப்போ ஹோட்டலில் போய் நீங்கள் வந்து ஒரு சோலா பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பூரியோட ரேட் வந்து 100 ரூபா. அது நீங்கள் சாப்பிட்ட வந்து திருப்தியே இருக்காது. கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ மாவு போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஃபேமிலியோட திருப்தியாக சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஹோட்டலில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே எக்ஸாக்டட் டேஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பூரி. இப்போ நம்ம வந்து டோவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து மேலே கொஞ்சோன்னு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க, அப்போ தான் மாவு வந்து நல்லா ஊறி வரும். இப்போ இதுக்கு தேவையான சென்னா மசாலா செஞ்சிடலாம். நான் 1 கடாயை வந்து காய வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை சும்மா சாப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த கிளாஸியாக வரும்னா அந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நான் வந்து 2-3 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கேன். நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து போடும்போது கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் உப்பு எப்போவுமே பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன். இப்போ சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு, 2 விசில் தான் போட்டேன், இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு.
இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சா தான் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக நல்லா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட வந்து ஒரு கரண்டி அளவு மட்டும் அந்த சுண்டல் சேர்த்துக்கோங்க. சுண்டல் சேர்த்து அரைச்சிங்கன்னா வந்து நல்ல திக்காக கிடைக்கும், அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு பிரெஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் வந்து ஒரு மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம வதக்க அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அதோடய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கான கிரேவியை நான் வச்சுக்கிட்டேன், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டயத்தில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அரைச்சி வச்சுருக்க சுண்டலையும் நான் இந்த டைமில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா அந்த மசாலா அந்த சுண்டல் எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டுருங்க. உப்பு சக்கரை ரெண்டையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி வித்து சென்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக இதே டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து 10 to 12 உருண்டை வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காயிற டயத்தில் நம்ம வந்து இந்த பூரி உருட்டி உருட்டி போட்டுடலாம். நீங்கள் வந்து பூரி உருட்டும் போது எண்ணெய் ஊற்றி தேய்ங்க. நீங்கள் வந்து மாவு மைதா மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் வந்து சீக்கிரம் அழுக்காயிடும். இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கனமாக ஊட்டிக்கோங்க. ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப லேசாக இல்லாமல் ஒரு மீடியம் தின் சைஸில் நீங்கள் ஊட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பூரியை போட்டு எடுத்துடலாம். பூரியை போட்டதும் அந்த எண்ணெய் எடுத்துட்டு அந்த மேலே பூண்டி மேலே போட்டிங்கன்னா அது நல்லா புஸ்ஸுன்னு எழுந்திரிச்சு வந்துடும். இப்போ நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. எப்பவுமே பூரி வந்து போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து சீக்கிரம் புஸ்ஸுன்னு வரும், அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பூரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம சோலா பூரி வித் சென்னா செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.